அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஏ நெட் ஜூன் 2017 கேட்ட கேள்வி, கொஸ்டின் நம்பர் 33, பார்ட் பி, புக்லெட் ஏ. என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். லெட் சி டினோட் த யூனிட் சர்க்கிள் அட் த ஆரிஜின் இன் சி, தென் 1/2πi இன்டெகிரல் ஓசி மாடுலஸ் ஆஃப் 1+z+z2² இன்டு டிஇசட், வேர் த இன்டெகிரல் இஸ் டேக்கன் ஆன்டி கிளாக் வைஸ் அலாங் சி ஈக்குவல்ஸ். ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 3. இப்போ கொடுத்துருக்கிற வந்து இன்டெகிரல் என்ன அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இன்டெகிரல் ஓவர் சி, அந்த சின்றது ஒரு யூனிட் சர்க்கிள் அடுத்த ஆரிஜின். கொடுத்துக்கிற இன்டெகிரல் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஐ ஈக்குவல் டு 1/2πi, அந்த இன்டெகிரல் வந்து எடுத்திருக்கோம். அதே போல் இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள்னு சொன்னதால மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 அட் ஆரிஜின், ஆரிஜின்றது 0, ரேடியஸ்ன்றது 1. இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிளில் இசட்ன்றது என்ன அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா, அதோடைய லிமிட் வந்து 0 to 2π. இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி இசட் ஈக்குவல் டு ஐ இ பவர் ஐ டீட்டா இன்ட்டு டி டீட்டா. கொடுத்துருக்கிற இன்டெகிரல் நம்ம எழுதிப்போம், இசட்டுடைய மதிப்பை வந்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். இப்படி அப்ளை பண்ணும்பொழுது இசட்டு வந்து இ பவர் ஐ டீட்டா, இசட் ஸ்கொயர்ன்றது இ பவர் ஐ டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் மாடல்ஸ் பவர் 2. டி இசட்ன்றது என்ன அப்படின்னா ஐ இ பவர் ஐ டீட்டா டி டீட்டா. அதே போல் மாடல்ஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னால் என்ன எதலாம் அப்படின்னா இசட் இன்ட்டு இசட் பார்னு எதலாம். அதே போல் இசட் 1+z2 ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் 1+z2 அப்படின்றது எதலாம். அதன்படி இந்த மொத்த டேர்ம் நம்ம இசட்னு கன்சிடர் பண்ணால் மாடல்ஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் தான் என்ன எழுதிக்கலாம்னா இசட் இன்ட்டு இசட் பார்னு எழுதிக்கலாம். அதன்படி இந்த டேர்ம் வந்து 1+e பவர் i தீட்டா + e பவர் i 2 தீட்டா, அதே போல் இசட் பார் அப்படின்றது 1+e பவர் i தீட்டா + e பவர் i தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு காஞ்சுகேட் வந்து எடுக்கிறோம். இந்த காஞ்சுகேட் எடுக்கும்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இசட் 1+z2 ஹோல் பார்னு இருக்குது. அது என்ன எழுதிக்கலாம்னா இசட் 1+z2 எழுதிக்கலாம். அதன்படி இந்த டேர்ம் வந்து 1+ இது காஞ்சுகேட் எடுக்கும்பொழுது e-i θ, இந்த டேர்ம் வந்து e-i2θ வரும். அது என்ன எழுதிக்கலாம்னா e-i2θ. மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்படி பண்ணும்போது 1, நெக்ஸ்ட் e-i θ, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து e-2iθ, நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது e-iθ × e-iθ அப்படின்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பேஸ் 1 தான், பவர் ஆட் பண்ணும்போது e-0 வரும், அந்த வேல்யூ வந்து 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இங்கே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ன்றது இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்ச டேர்மு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் 1 கூட பெருக்கும்போது e-iθ × e-iθ வேல்யூ 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு e-iθ × e-i2θ பண்ணும்பொழுது e-iθ கிடச்சிடும். இந்த ஃபைனல் டேர்ம் வந்து e-i2θ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது e-2iθ, இந்த டேர்ம் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா e-iθ வரும். இந்த ஃபைனல் டேர்ம் பண்ணும்போது e-0 கிடைக்கும், e-0 வேல்யூ 1. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற i e-iθ × dθ அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1 டேர்ம் ஆட் பண்ணும்போது 3 வரும். நெக்ஸ்ட் வந்து e-iθ டேர்ம் வந்து 2 டேர்ம் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணும்போது 2e-iθ கிடைக்கும். அதே போல் e-iθ + e-iθ அப்படின்போது 2e-iθ கிடச்சிரும். அதுக்கப்புறம் e-2iθ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து e-2iθ, இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டோம். ஃபைனலாக இருந்தால் i இன்ட்டு e-iθ dθ அப்படி எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஐன்றது காமனாக நம்ம இங்கே வெளியே எடுத்து எழுதிக்கலாம். அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ பை டூ பை ஐன்னு கிடைக்கும். இன்டெகிரல் ஓவர் ஜீரோ டு டூ பை டூ பை. நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த இ பவர் ஐ டீட்டாவை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது த்ரீ இ பவர் ஐ டீட்டான்னு கிடைக்கும். இங்கே இந்த டேர்ம் கூட வரும்பொழுது டூ இன்ட்டு இ பவர் ஜீரோன்னு வரும், அதனால் ஒன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் வரும்போது டூ இன்ட்டு இ பவர் டூ ஐ டீட்டான்னு கிடைக்கும். இந்த டேர்மில் வந்து வரும்பொழுது இ பவர் மைனஸ் ஐ டீட்டான்னு கிடைக்கும். ஃபைனலாக இந்த டேர்ம் கூட போயிருக்கும்போது இ பவர் த்ரீ ஐ டீட்டான்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். த்ரீ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர் ஐ டீட்டா டிவைடட் பை ஐ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டூவை காமனாக வச்சுக்கிட்டு இ பவர் டூ இந்த டூ வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டெகிரேட் பண்ணும்போது டீட்டா இன்டெகிரல் ஜீரோ டு டூ பை. நெக்ஸ்ட் டைமில் வந்து டூவை காமனாக வச்சுக்கிட்டு இ பவர் டூ ஐ டீட்டா பண்ணும்போது இ பவர் டூ ஐ டீட்டா டிவைடட் பை டூ ஐ இன்டெகிரல் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இ பவர் மைனஸ் ஐ டீட்டான்போது இ பவர் மைனஸ் ஐ டீட்டா டிவைடட் பை மைனஸ் ஐ இன்டெகிரல் ஜீரோ டு டூ பை. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம் வந்து இ பவர் த்ரீ ஐ டீட்டா, அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர் த்ரீ ஐ டீட்டா டிவைடட் பை த்ரீ ஐ லிமிட் வந்து ஜீரோ டு டூ பை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஐ பை டூ பை ஐயை வந்து ஐயை கேன்சல் பண்ணிவிட்டால் ஒன் பை டூ பை மட்டும் கிடைக்கும். அடுத்தடுத்த டேர்மில் வந்து இன்டெகிரல் அப்ளை பண்ணும்பொழுது இந்த த்ரீ ஐ அப்படின்றது காமனாக வச்சுக்கிட்டு இ பவர் டூ பை ஐ மைனஸ் இ பவர் ஜீரோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது டூ இன்ட்டு டூ பை மைனஸ் ஜீரோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டூ பை டூ பைன்றது காமனாக வெளியே வச்சுக்கிட்டு லிமிட் அப்ளை பண்ணால் இ பவர் ஃபோர் ஐ பைன்னு கிடைக்கும், மைனஸ் இ பவர் ஜீரோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைமில் வந்து ஒன் பை மைனஸ் ஐன்றது காமனாக வெளியே வச்சுக்கிட்டால் இன்டெகிரல் அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது இ பவர் மைனஸ் டூ பை ஐன்னு கிடைக்கும், மைனஸ் இ பவர் ஜீரோ. இந்த ஃபைனல் டேர்மில் பண்ணும்போது ஒன் பை த்ரீ பை ஐயை வெளியே வச்சுக்கிட்டு லிமிட்டை வந்து அப்ளை பண்ணும்போது இ பவர் சிக்ஸ் பை ஐன்னு கிடைக்கும், மைனஸ் இ பவர் ஜீரோ. இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி சில கணக்குகளை போட்டிருக்கோம். அப்படி போடும்போது இ பவர் வந்து டூ பை ஐக்கு என்ன வரும் அப்படின்னா காஸ் டூ பை ஐ ப்ளஸ் சைன் ஐ சைன் டூ பை. சைன் என் பையோடைய வேல்யூ வந்து ஜீரோன்னு வந்துடும். காஸ் என் பையோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பவர் என் வரும். இங்கே டூன்னு இருந்ததுனால மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோன்னு வரும், என்னுடைய வேல்யூ ஒன். ஸோ இ பவர் டூ பை ஐ வேல்யூ ஒன் கிடைக்குது. அதே போல் இ பவர் மைனஸ் ஃபோர் பை ஐ வேல்யூ ஒன் கிடைக்குது. இ பவர் மைனஸ் டூ பை ஐ வேல்யூ வந்து ஒன் கிடைக்குது. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த இ பவர் டூ பையோடைய வேல்யூ வந்து ஒன் வரும், இ பவர் ஜீரோடைய வேல்யூ ஒன் வரும். இப்போ ரெண்டு டேர்மும் வந்து ஒன் மைனஸ் ஒன்போது ஜீரோ, ஃபைனலாக இந்த டோட்டல் டேர்மு ஜீரோ ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் ஃபோர் பை மட்டும் கிடைக்கும், அதனால் ஃபோர் பை. இந்த டேர்மில் வந்து இ பவர் வந்து ஃபோர் ஐ பைன்னு இருக்குது. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றதும் ஒன்று தான், அதனால் ஒன் மைனஸ் ஒன்போது ஜீரோ. அதே போல் இ பவர் வந்து மைனஸ் டூ பை ஐ, இ பவர் மைனஸ் டூ பை ஐ வேல்யூ ஒன்று தான். ஸோ அதனால் ஒன் மைனஸ் ஒன்னும் போது இதுவும் ஜீரோ. நெக்ஸ்ட்டு அதே போல் ஃபைனலாக இருக்கிற இ பவர் சிக்ஸ் பை ஐ ஐயும் வேல்யூ வந்து ஒன்றுன்றதுனால ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. ஸோ இதில் வந்து இந்த மொத்த டேர்மும் ஜீரோ ஆகுது. இதில் எது மட்டும் கிடைக்குது அப்படின்னா ஃபோர் பை மட்டும் கிடைக்குது. இந்த ஃபோர் பையை வந்து அதே போல் கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னா டூ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா டூ. இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா சி, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சியோடைய வேல்யூ வந்து டூ. ஏ ராங்கு, பி ராங்கு, ஆப்ஷன் டியும் ராங். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டூ.